எனக்கு ஒரு முழுமையான உண்மையான கேபி ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி அஸ்ட்ராலஜி ரீதியாக ஒருத்தருக்கு உயர்கல்வி இருக்கா, காலேஜ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது நம்ம ஜாதக ரீதியாக எப்படி பார்க்கறது அப்படின்றத இந்த பகுதி. உயர்கல்வி அப்படின்னாலே நம்ம 9ஆம் பாவத்தை தான் எடுத்து பேசுவோம். இந்த ஜாதகத்தில் 9ஆம் பாவம் அப்படின்றது கடகராசியில் 17 டிகிரி 42 மினிட்ல விழுந்திருக்குதுங்க. நட்சத்திரம் புதன், உப நட்சத்திரமும் புதனாகவே இருக்குது. முதல்ல வந்து ஒருத்தருக்கு உயர்கல்வி இருக்கா அப்படின்னா அதுக்கு ஜோதிட ரீதியாக என்ன விதி அப்படின்னு பார்த்தோம்னா, 9ஆம் பாவம் உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 4, 9, 11 வீடுகளை குறிக்காட்டினா அந்த ஜாதகருக்கு உயர்கல்வி உண்டு அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு உயர்கல்வி இல்லை அப்படின்னா, 9ஆம் பாவம் உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 3, 8 வீடுகளை குறிக்காட்டினா அந்த ஜாதகருக்கு உயர்கல்வி இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜாதகர் பாருங்க, 9ஆம் பாவம் உப நட்சத்திரம் புதன். புதன் ஜாதகப்படி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க கன்னி ராசியில் விழுந்திருக்குது. புதன் வாங்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரன். சந்திரனுடைய குறிக்காட்டி பாருங்க, 5, 7, 9, 11, 12. இங்க உயர்கல்விக்கு உண்டான 9, 11 வீடுகளை குறிக்காட்டுது. எனவே கண்டிப்பா இவருக்கு உயர்கல்வி உண்டு அப்படின்னு சொல்லலாம். உயர்கல்வி வந்து எந்த மாதிரியான கல்வி படிப்பாரு, ஒரு தொழில் சார்ந்த கல்வியா, இல்ல சாதாரண டிகிரி படிப்பாரா, இல்ல ஒரு ஷார்ட் டைம் கோர்ஸ் படிப்பாரா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த 9ஆம் பாவம் உப நட்சத்திரம் புதன் தான் சொல்லும். அந்த புதன் விழுந்திருக்கக்கூடிய ராசி, அந்த புதன் விழுந்திருக்கக்கூடிய பாவம், அந்த புதனுடைய காரத்துவம், இதெல்லாமே வச்சு தான் அவர் எந்த மாதிரியான கல்வி படிப்பார் அப்படின்றதையும் சொல்லலாம். அதே மாதிரி அவர் உள்ளூரில் படிப்பாரா, வெளியூரில் படிப்பாரான்ற எல்லா விஷயத்தையும் இந்த 9ஆம் பாவம் உப நட்சத்திரம் எந்த ராசியில் விழுந்திருக்குதோ அதை வச்சு நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். நன்றி, வணக்கம்.